கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். People in Christ, it's a great joy to see you all through this video. மிக முக்கியமான ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன். I'm going to share the most important word of God today. கிறிஸ்துக்குள் இருக்கிறவர்கள் கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன? What is the biggest difference people in Christ and people without Christ? கிறிஸ்துவை அறியாதவர்கள் தங்கள் குடும்பம், நண்பர்கள், உறவுகளை நேசிக்கிறாங்க. People without Christ, they also love their family, children, etc. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாமும் நம் குடும்பம், உறவுகள் எல்லாரையும் நேசிக்கிறோம். People in Christ, we also love our family, people, etc. ஆனா அவங்களுக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. But even then, there's a big difference between them and us. அந்த வித்தியாசம் என்ன? வேதத்துல வாசி. What is the biggest difference? Let us see the Bible. எபேசர் 1:4. Ephesians chapter 1 verse 4 says. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாகும்படிக்கும் குற்றமில்லாதவர்களாய் இருப்பதற்கும் அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வேதவசனம் சொல்கிறது. For he chose us in him before the creation of the world to be holy and blameless in his sight in love. நான் முக்கியத்துவப்படுத்துகிற அந்த வரி என்ன அப்படினா அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருப்பதற்கு. The most highlighting word is to live a holy life in holy love. அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருப்பதற்கு உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். To have a holy love, God has chosen us before he created the whole world. அன்பில் பரிசுத்தம்னா என்னங்க? என்ன அர்த்தம்? What do you mean by holy love? அன்பில் பரிசுத்தம்னா என்ன அர்த்தம்? What do you mean by holiness in love? வேதத்தில் அன்பில் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களை குறித்து வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. Bible denotes some people, those who lived a holy love in life. அதில் தாவீது, சவுலை குறித்து நாம் சொல்லலாம். We can say about David and Saul. சவுல் எப்பொழுதே தாவீதை வேற மாதிரியே பார்த்துட்டு இருக்காரு. Saul had a jealousy view on David. எப்பவுமே சவுல் தாவீதை வெறுப்பாய் பார்த்து கடைசில கொலை செய்யும் அளவுக்கு துளிந்து விட்டார். Saul was very angered towards David and he even went to the extent to kill David. ஆனால் பாத்தீங்கன்னா சவுல் ஒருமுறை தாவீது கிட்ட மாற்ற ஒரு சூழ்நிலை. Saul was caught in David's hand one time. ஆனால் தாவீது சவுலை கொல்லலங்க. But David did not kill Saul. மன்னித்தார். He forgave Saul. அதை இன்னும் நம் வேதத்தில் 2 சாமுவேல் 1 அதிகாரத்துல நாம் அறிந்து கொள்ள முடியும். If you meditate the word of God of Samuel 2 Samuel chapter 1 சவுல் மரித்ததற்காக அவர் அழுது புலம்புகிறார் தாவீது அதை அறிந்து கொள்ள முடியும். When Saul died, David really wept and cried for him. தன்னை கொல்ல வேண்டும் இருக்கிற ஒரு மனிதனை மன்னித்து அந்த மனிதனுக்காய் அந்த மனிதனுடைய முடிவுக்காய் அழுது புலம்புகிற ஒரு தாவீது. David forgave the person who wanted to kill him and he was so loving and wept for his death. அன்பில் பரிசுத்தமுள்ளவராய் வாழ்ந்தார் தாவீது. David lived a love life of holy love. அது மாத்திரம் அல்லங்க. Not only that, my dear யோசேப்பு. If you see Joseph, சகோதரர்களால் விற்கப்பட்டு தூக்கேறியப்பட்ட யோசேப்பு. He was sold out and he was kicked by his brothers. ஒரு நாள் யோசேப்பு இடத்துல சகோதரர்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. One day Joseph's brothers came to Joseph. ஆனா யோசேப்பு அவங்களை வெறுக்கல, அவங்களுக்கு நன்மை செய்யாம இருக்கலங்க. But Joseph did not reject them, did not neglect them. But he helped them. யோசேப்பு பாத்தீங்க சகோதரர்களை நேசித்து பல ஆண்டு காலமாய் ஆதரித்து வந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. Joseph loved his brothers and he took care of them for many years. யோசேப்பு அன்பில் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர். Joseph had a holiness in love. சிலுவையில் இயேசு தன்னை அடித்து துன்புறுத்து கொலை செய்தவர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். Even when Christ was crucified on the cross, he was beaten, he was stricken and Jesus prays to his father that Lord, Father, forgive them. பாருங்க அன்பில் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் இயேசு. See, Christ has lived a holiness in love. பிரியமானவர்களே, பிற மக்களுடைய அன்பிற்கும் நமக்குள் இருக்கிற அன்புக்கும் இதாங்க மிகப்பெரிய வித்தியாசம். My dear people of God, there is a big difference in love. People in love of the people without Christ and love of people with Christ. இயேசுவை அறியாதவர்களுக்குள்ள சுவாப அன்பு தான் இருக்கும். People without Christ, they will have a love in nature. இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அன்பில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். But the people, those who accepted Lord Savior as their life, they should have a holiness in love. அதற்காகவே உலகம் தோன்றதற்கு முன்பாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். For the only reason we have been chosen by God before the world was created. So மன்னிப்பதுதான் அன்பில் பரிசுத்தம். So Amen. Forgiving is the holiness in love. மன்னிப்பதுதான் அன்பில் பரிசுத்தம். Forgiving others is the holiness in love. எத்தனை பேர் இந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ள இருக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். How many of you can analyze yourself that
How many of you have this holiness in love? நமக்கு எதிராய் தீமை செய்தவர்களை நாம் மன்னிக்கிறோமா? Are we forgiving the people that who doing bad things against us? நம்மை அழிக்க துடித்துக் கொண்டிருக்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா? Are we forgiving the people who want to distract us? எப்படா இவன் விழுவா மகிழ்ச்சி அடையலான்னு காத்துக் கொண்டிருக்கிறவர்களை நாம் மன்னிக்கிறோமா? Are we forgiving the people those who are awaiting for our downfall? நீங்க மன்னிக்கலனா If you don't forgive உங்க அன்புல பரிசுத்தம் இல்ல. There's no holiness in your love. நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்றதுக்கு அர்த்தமும் இல்ல. Then there's no meaning in saying that we are in Christ. நீங்க மன்னித்தால் மாத்திரமே அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்கள். Only when you forgive you will have a holiness in love. அப்பதான் நம்ம பரலோகத்துக்கே போக முடியும் வேதவசனம் சொல்லுதுங்க. Only then we can go to the heavenly kingdom by this. அப்பதான் நம்முடைய பாவங்களையும் தேவன் மன்னிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Only then father will forgive our sins. பிறரை மன்னித்தால் மாத்திரமே நாமும் மன்னிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திற்குள் செல்ல முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. Only when we forgive others father will forgive our sins and we can enter the heavenly kingdom. அதேதான் மத்தேயு 18:35ல நாம் வாசிக்கிறோம். நாம் பிறருடைய தப்பிதங்களை மன்னிக்கும் பொழுது பரமபிதா நம்முடைய தப்பிதங்களை மன்னிக்கிறார். Matthew chapter 18 verse 35 says this is how my heavenly father will treat each of you unless you forgive your brother from your heart. So பிரியமானவர்களே, my dear people of God, மன்னிப்பதே அன்பில் பரிசுத்தம். Forgiving others is holiness in love. மன்னிப்பதே அன்பில் பரிசுத்தம். Forgiving is holiness in love. மன்னிங்க. Forgive others. பரிசுத்தம் அடைங்க. Live a holy life. சோமனுமா. Let us pray. அன்பின் ஆண்டவரே. Loving heavenly father. அருமையான இந்த வேத சத்தியத்திற்காக. We thank you for the wonderful word that you have shared us. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you father. ஆண்டவரே. Lord. உம்மை போல. Like you father. வேதத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களை போல. As the saints in the bible. நாங்கள் அன்பில் பரிசுத்தவான்களாக. Lord we should live a holiness in பிறரை மன்னித்து பரிசுத்தம் அடைகிறவர்களாக. Lord we should forgive others and live a holy life. எங்களை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் உங்க பலனை எங்களுக்கு தாங்க. Holy Spirit strengthen us to lead a holy life. இந்த வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் Those who all watching this video Holy Spirit. மன்னித்து அன்பில் பரிசுத்தவான்களாய் மாற்றும் ஆவியானவரே. Let them forgive others and Lord make them holy in forgiveness. அவர்களுக்கு உதவி செய்யும். Help them Father. இயேசுவின் மூலம் கேட்கிறேன். In Jesus name. எங்கள் நல்ல பிதாவே. Amen. Amen. God bless you. God bless you.